நாட்டில் அமுலாக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் அவசர கால நிலை நேற்று நள்ளிரவுடன் நீக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நாடு முழுவதும் பொதுமக்கள் அவசர கால நிலை அமுலாகுவதாக அறிவித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து அவசர கால சட்டத்தை நீக்குமாறு வலியுறுத்தி நாட்டின் பல பாகங்களிலும் எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் அவசர கால சட்டத்தை மீளப் பெறுமாறு நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதே நேரம் நேற்று இரவு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது. நேற்று மாலை 5 மணியளவில் ஜனாதிபதி மாளிகையில் ஆரம்பமான இந்த சந்திப்பு சுமார் 2.5 மணி நேரம் நீடித்துள்ளது. இதன்போது தமது கட்சி எந்த அமைச்சு பதவியினையும் ஏற்காது என்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் அவசர கால நிலை சட்டமூலத்திற்கு எதிராக சுதந்திர கட்சி வாக்களிக்கும் என ஜனாதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அமுலாக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் அவசர கால நிலையை நேற்று நள்ளிரவுடன் இல்லாதொழிப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதே நேரம் ஜனாதிபதியுடன் நேற்று இரவு இடம்பெற்ற சந்திப்பு குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் எமது செய்தி சேவைக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மக்கள் கோட்டாபய ராஜபக்ச மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் மதிப்பும் பாரிய அளவில் குறைந்திருக்கிறது. அந்த குறைவினாலே உள்நாட்டு சக்திகளும் வெளிநாட்டு சக்திகளும் தேவைக்கு படி கோட்டா கோஹோம் என்ற கோரிக்கை வெளிவந்திருக்கிறது. அந்த கோரிக்கை இப்போது வீதிபரமாக வீதியிலே அன்றாட வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை நடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவரை முன்குறித்து நடக்கின்ற இந்த போராட்டத்துக்கு அவரே பதில் தேட வேண்டும். உங்களுடைய யோசனையாக இருந்தது, நாங்கள் அடுத்த வருடம் மார்ச் மாதம் தான் அரசாங்கம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கலாம், அதுவரையில் அவர் அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று அவர் ஒரு வருட காலம் பாராளுமன்றத்தில் இருந்து பாராளுமன்றத்தை கலைத்து ஒரு புதிய பாராளுமன்றத்தை புதிய பிரதமர் அவர்களுக்கு பாரம் கொடுத்த பிறகு தான் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதோ அல்லது நிறைவேற்று அதிகாரங்களை எல்லாம் கைவிடுவதோ என்ற யோசனையை அவர் மறுசீலனை செய்ய வேண்டும், அதுதான் எங்களுடைய யோசனையாக இருக்கின்றது என்று நாங்கள் அவர் தெரிவித்திருக்கின்றோம். அவர் அதை பற்றி தன்னுடைய குழுவோடு கலந்து தீர்மானிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நாட்டின் சமகால நெருக்கடி நிலை குறித்து 2 நாட்கள் நாடாளுமன்றில் விசேட விவாதம் இடம்பெற உள்ளது. நேற்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி இன்றும் நாளையும் விவாதம் இடம்பெற உள்ளது. குடும்ப அரசியல் என்று கூறப்படுவது நடக்கக்கூடிய காரியமல்ல என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தோண்டமான் தெரிவித்துள்ளார். தற்போது பெயரை பார்க்கும் காலம் முடிவடைந்துள்ளதாகவும் செய்கின்ற வேலைக்கும் போட்டியிடும் நபருக்குமே வாக்கு கிடைப்பதாகவும் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் தெரிவித்தார். இன்னைக்கு செந்தில் தொண்டமான் ஒரு நபர் தலைவராயிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க, அவர் எங்கிருந்து வந்து தலைவராகலே? அவர் வந்து மாநிலசபா அமைச்சரா இருந்திருக்காரு, அதே மாதிரி பிரதி முதலமைச்சரா இருந்திருக்காரு, அவரும் அரசியல சாதிச்சு தான் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து தேசிய சபையில என்னால வாக்கு செலுத்த முடியாது, தேசிய சபை அங்கத்துவர்கள் வாக்கு செலுத்தும். தேசிய சபை அங்கத்துவர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ல இருக்க 501 அங்கத்துவர்களுக்கு ஒரு டெலிகேட், அப்படி இருக்கும்போது அவங்க தான் முடிவு பண்றாங்க யார் எந்த பதவிக்கு வரணும்னு. நாளைக்கு என்ன இந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கணும்னா கூட அவங்க தான் முன்னால வரணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க செந்தில் தொண்டமான் வந்து தலைவராயிருக்காரு, இது தொண்டமான் குடும்பம் ஆச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் வந்து பாராளுமன்றத்திலேயோ இல்லாட்டி அமைச்சர் பதவியிலயோ இருக்கும்போது நான் எந்த தேர்தலும் கேட்கல. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த கம்பாரிசன் பண்றதே தப்பு. நீங்க சொல்றீங்க தொண்டமான் குடும்பமும் ராஜபக்ச குடும்பமும், இப்ப தொண்டமான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொண்டமான் குடும்பத்துல பாராளுமன்றத்துல இருக்க ஒரே நபர் நான் மட்டும் தான், அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆனா அதே மாதிரி இந்த குடும்ப அரசியல் இதுன்னு சொல்றது வந்து நடக்கிற காரியம் இல்லை. இப்ப உண்மையான நிலவரம் என்னன்னா நாளைக்கு மக்கள் இஷ்டப்பட்டா வாக்களிப்பாங்க, இல்லாட்டி வாக்களிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். நாளைக்கு மக்கள் என்ன நிராகரிச்சா எனக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நான் இந்த முடிவை இன்னைக்கு எடுக்கலன்னா நாளைக்கு மக்கள் எனக்கு வாக்களிச்சிருக்க மாட்டாங்க. நான் வந்து மக்களுக்கு உண்மையா இருந்தாகணும், அப்படி இருந்தா மட்டும்தான் நாளைக்கு மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க. ஜீவன் தொண்டமான் அந்த பேரெல்லாம் இனிமே பாக்குறோம், காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்க தருணத்துல செய்யற வேலைக்கும் நிக்கிற நபருக்கும் தான் வாக்கு, அது சம்பந்தமா வேற எந்த கருத்தும் இல்லை.
இதேவேளை யாருக்கு எந்த ஆதரவு தேவைப்பட்டாலும் மக்களுக்கு நியாயமான விடயங்களுக்கு தாங்கள் நிச்சயம் ஆதரவு அளிப்பதாகவும் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். கம்பெனி வந்து 70% காணிய கம்பெனியோட கட்டுப்பாடுக்குள்ளார வச்சிருக்காங்க, ஆனா அவங்களோட உற்பத்தி வந்து வெறும் 30%. சிறுதோட்ட உரிமையாளர்களை பாருங்க, 30% லேண்ட் மாஸ் காணியா அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க, ஆனா அவங்களோட உற்பத்தி வந்து 70% கிட்டத்தட்ட. அப்படிதான் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு மலையகத்துல நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த சிறுதோட்ட உரிமையாளர்கள் ஆக்குங்கன்னு சில அரசியல் தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க, அது எவ்வளவு சாத்தியம் எனக்கு தெரியாது, ஏன்னா சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆனா மக்களுக்கு இன்னொரு முறையை கொண்டு வந்திருக்கலாம், இந்த நாள் கூலி என்கிற லேபிள்ல இருந்து உடைச்சு இன்னொரு சிஸ்டத்தை கட்டாயம் கொண்டு வந்திருக்கலாம். அப்படி கொண்டாடணும். ஊரடங்கு சட்டம் காரணமாக பிற்போடப்பட்ட அரச எதிர்ப்பு போராட்டத்தை நாளைய தினம் தலவாக்கலை நகரில் நடத்த உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி தலவாக்கலை நகரில் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரச எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருந்த நிலையில் ஊரடங்கு சட்டம் காரணமாக அது பிற்போடப்பட்டது. இந்த நிலையில் நாளைய தினம் குறித்த போராட்டத்தை நடத்த உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மலையக மக்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு முறைமையான சம்பளம் இல்லை, மாவு கொடுப்பதாக சொல்லிட்டு மாவு கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக இன்று மலையகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இன்று பல போராட்டங்கள் நடத்தி வருகின்ற அதே நேரத்திலே 7ஆம் தேதி தமிழ் முற்போக்கு கூட்டணி மலையகத்திலே தலவாக்கலை நகரிலே ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் கட்சி தொழிற்சங்க பேதமின்றி அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் குறிப்பிட்டுள்ளார். இன்னைக்கு வந்து நாட்டுல பாரிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மக்கள் அங்காங்கே போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்க வந்து போன 3ஆம் தேதி மாபெரும் போராட்டத்தை தலைவர்கள் செய்ய இருந்தோம், இந்த ஊரடங்கு சட்டனால வந்து எங்களுக்கு செய்ய முடியாம போச்சு. ஆகவே 7ஆம் தேதி காலையில 10 மணிக்கு மாபெரும் போராட்டங்களை செய்ய இருக்கின்றோம் தலைவகிடத்துல. ஆகவே இந்த போராட்டத்துக்கு கட்சிகள் தொழிற்சங்கங்கள் எல்லாம் மறந்து மக்கள் ஒற்றுமையாக கட்டாயமாக கலந்து கொள்ளணும். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் எதிர்வரும் 7ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி காலகட்டத்திலும் கூட நாட்டுக்கு தேவையான அன்னிய செலவானை கொண்டு வந்த பாரிய பங்களிப்பை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவரை விடங்களுக்கு அது அதிக உரிமை இருக்கின்றது. அந்த அடிப்படை நிச்சயமாக இந்த போராட்டம் மாபெரும் போராட்டமாக, நாட்டுக்கு செய்தி தரும் போராட்டமாக மலையத்திலே தலவாக்கலையிலே 7ஆம் தேதி நடைபெறும். அது மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கு அன்பாடு வேண்டுகோள் எடுக்க விரும்புகின்றேன். தயவு செய்து அன்று நீங்கள் ஒரு அடையாள வேலைநிறுத்தம் செய்யுங்கள், தொழிலுக்கு செல்லாதீர்கள். செல்லாமல் இருந்து அனைவரும் அனைத்து குடும்ப குடும்பமாக, பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லோருமே வந்து குடும்பமாக வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், எதிர்ப்பு காட்டுவோம். நாட்டின் பல பாகங்களில் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய சப்ரகம்புவ, தென், மேல், ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேநேரம் நாட்டின் பெரும்பாலான பாகங்களில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கூடிய மழை பெய்யும் வேளைகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். எனவே காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராணுவ உந்துருளி குழு ஒன்று நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதிக்கு அருகில் உள்ள வீதியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த வீதி தடைக்கு அருகில் சென்றபோது காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருவர் பொருத்தமற்ற விதத்தில் செயற்பட்டமை குறித்து காவல்துறை மா அதிபர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார். இந்த சம்பவத்தில் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று ரீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு ராணுவ தளபதி காவல்துறை மா அதிபரிடம் கோரியுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற கட்டட தொகுதிக்கு அருகில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.